ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்வீட்டா சேல்ஸ் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பவேட்டாங்கிற பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிளான்ட்டோட பொட்டானிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா கார்டஸ் கிரேஸ் மோசன்ஸ் இருக்காங்க. இது காமன்லி கார்டஸ் கிரே டாக் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பேர்த் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் நார்த் அமெரிக்கா, அங்கே தான் ஃபஸ்ட் பேர்த் ஆச்சு. இதுக்கு இன்னொரு பேர்த் பொட்டானிக்கல் நேமும் இருக்குது, கார்னேலியன் செரின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து 10 to 15 feet வரைக்கும் வரும். தெக்ஷி பூ மாதிரியே இருக்கும். அந்த பூவை பார்க்கணும்னு இப்போவே உங்களுக்கு ஆசை வந்துருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன பவேட்டா பிளான்ட் இது தான். இது வந்து நாங்கள் பேக்கில் வச்சுருக்கோம், வீட்டில் வெளியில் வச்சுருக்கோம். இது மரமாகவும் ஆகக்கூடியது. பேக்கில் வச்சா பேகுக்கு தகுந்த மாதிரி வளரும். 3 to 4 feet வரைக்கும் வளரும். நாங்கள் வெளியிலையும் வச்சுருக்கோம், எங்கள் வீட்டுக்கு வெளியிலையும் வச்சுருக்கோம். அது மரமாட்ட வந்திருக்கு, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் தெக்ஷி பூ போட்டிருப்பேன், அதே மாதிரி தான் இதுவும். அது முன்னாடி அந்த மகரந்தம் மாதிரி வந்திருக்கு இல்லையா, அது வந்து இந்த தெக்ஷி பூவில் இருக்காது, இதில் இருக்குது. நான் தெக்ஷி பூலையும் சொல்லியிருப்பேன், அதுக்கு நிறையா வெரைட்டிஸ் இருக்குது, நிறையா கலர்ஸ் இருக்குதுன்னு. அதே மாதிரி அதோட வகையை சேர்ந்தது தான் இது. இந்த பிளான்ட்டை தமிழில் பார்த்திங்கன்னா பாவட்டைன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் பவேட்டான்னு சொல்லுவாங்க. இதுக்கு கேரிங்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை, இது பாட்டுக்கு தானாகவே வளர்ந்துடும். சாறை கற்களுக்கு இடையில் வந்து நல்லாவே வளரும். இதை நாங்கள் மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வீட்டில் வச்சுருக்கோம், மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளைஸு, பீஸ் இதெல்லாமே வரும். அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கவே. ஸோ மெனி மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். இதை வந்து ஸ்டெம் கட்டிங் மூலமாக தான் வளர்க்க முடியும். ஸ்டெம்மை வந்து வேர் வர வச்சு, மண்ணுக்குள்ளே வச்சு வேர் வர வச்சு, அதுக்கப்புறம் தான் அது வந்து வளரும். எங்களுக்கு இப்போ வேர் வந்துருச்சு, அதனால் இப்போ வளர்ந்துட்டுருக்கு. அடுத்தது வந்து எங்கள் வீட்டுக்கு வெளியில் மரமாக வளர்ந்துருக்க பவேட்டா பிளான்ட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நாங்கள் வெளியில் வச்சு மரமாக வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பவேட்டா பிளான்ட் இது தான். ஒரே ஒரு ஸ்டெம்மில் ஃப்ரெண்ட்ஸ் 2 bunch பூத்து நிற்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். பொக்கே பிளான்ட்டுன்னு கூட சொல்லலாம். பொக்கேக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஆர்னமெண்டல் பிளான்ட்டாக கூட யூஸ் பண்ணுவாங்க. இந்த பவேட்டா பிளான்ட்டோடைய சீசன் பார்த்திங்கன்னா நவம்பர் டிசம்பர் அப்போ சூப்பராக வளரும். இதுக்கு சன்லைட் தேவை, நல்ல சன்லைட் இருந்தால் தான் வளரும். 2 days வாட்டர் ஊற்றினா போதும். இந்த ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த காஸ்மெட்டிக் திங்ஸாகவே யூஸ் பண்ணுறாங்க, ரொம்ப அழகான பூ. நீங்களும் மறக்காமல் எங்கே கிடைச்சாலும் ஒரு ஸ்டெம் கட்டிங் மூலமாகவே வளர்க்கலாம். நான் சொன்ன மாதிரி வேர் மட்டும் வர வச்சுக்கோங்க, அவ்வளோ சூப்பரான ஒரு பிளான்ட். மிஸ் பண்ணாதீங்க அந்த பிளான்ட்டை. நீங்களும் மறக்காமல் வீட்டில் வாங்கி வைங்க. இப்போ வந்து கொரோனா வந்து எல்லோரும் சேஃபாக இருங்க. கண்டிப்பாக மாஸ்க், வீட்லேயே சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணுங்கள். வீட்லேயே மாஸ்க் போடுங்க, டபுள் மாஸ்க் போடுங்க. கண்டிப்பாக வெளியில் வாஷ் பண்ணிட்டு வாங்க. இம்யூனிட்டி பவர் இவ்வளோ ஃபுட்ஸாக நிறையாவே சாப்பிடுங்க. வேக்சினேஷன் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இதுதான் என்னோடய ரெக்வஸ்ட், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான திருக்குறள் பார்த்திங்கன்னா 22வது திருக்குறள். துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து, இறந்தாரை வேண்டும். ஆனால் உலகமோ இறந்தவர்களை மேலானவர்கள் என்று